அன்னைக்கு நடுரோட்டில் இறங்கி வந்த அந்த திருமாவளவன் தான் உள்ளாட்சி தேர்தல் இப்ப முடிஞ்சது. கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல எல்லாம் சில இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யறாங்க, போட்டிட்டு வெற்றி பெற்றுட்டாங்க. முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை சொல்றாரு, என்னன்னு, நான் குற்ற உணர்ச்சியில் குறுகி நிற்கிறேன் அப்படின்னு. அந்த வார்த்தைக்கு தமிழ்நாட்டு அரசினுடைய முதலமைச்சருக்கு நீங்க ஒரு கைத்தட்டு கொடுக்கணுங்க. குற்ற உணர்ச்சியில் குறுகி நிற்கிறேன். இன்னைக்கு அவர் தான் அங்க வந்து பேசிட்டு போனாரு. இங்க வந்து திருமாவளவனையும் தமிழ்நாட்டு அரசினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினையும் இந்த கூட்டணியும் உடைத்து விடலாம், பிரித்து விடலாம் என்று எல்லாருக்கும் ஏகப்பட்ட கனவு. ஆனா அதை வந்து நீங்க உடைச்சிட்டு போனார் திரு ஸ்டாலின் அவர்கள். என்னை விமர்சிப்பதற்கு எல்லா உரிமையும் திருமாவளவனுக்கு உண்டு. அவர் விமர்சிப்பார், விமர்சிக்கலாம், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். டெல்லிக்கு போலன்னா போல, நாளைக்கு கூட போயிட்டு போறாங்க. என்ன காவிரி தூக்க போறேன்னு வந்து கேட்டார் பாருங்க, யாருக்காக? ஏன் தெரியுமா அவர் அதை கேட்டாரு? அந்த திருமாவளவன் உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக பிரதிநிதிகள் நின்று விட்டார்கள், கூனி குறுகி நின்று விட்டார் முதலமைச்சர். அவர் நின்று விடக்கூடாது, அவர் மனம் உடைந்து விடக்கூடாது என்று சொல்லி இவரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு அவர் திகைத்து நிற்கிறார். யாரு? தமிழக முதலமைச்சர். அவர் கலங்கிடக்கூடாதுன்னு இவர் அவரை போய் பார்க்க போறாரு. பார்க்க போயிட்டு ரெண்டு பேரும் கண்கள் கலங்கி கரம் பிடித்து பேசிவிட்டு வெளியில் வந்து அண்ணா அறிவாலயத்திலிருந்து அவர் கார்ல ஏறின உடனே நான் அலைபேசியில் அழைத்தேன். அண்ணா அறிவாலயத்திலிருந்து அங்கே அம்பேத்கர் திடல் வரும் வரை என்னோட அலைபேசியில் பேசி கொண்டு வந்தார். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு அவ்வளவு நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்போ அவர் சொல்றாரு, முதலமைச்சர் சொன்னாராம், இனி உங்களை நான் எப்படி பார்க்கறதுனே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கணும்னு. அப்படிலாம் கலங்காதீங்க, யதார்த்த அரசியலை புரிந்து கொண்டவன் நான். 10 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இல்லாத உங்கள் கட்சியினர் அவர்கள் பதவி பெற வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் ஸ்டாலின் அவர்கள், இனி ஒருபோதும் நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம் என்று கையை பிடித்து கொண்டு சொன்னாராம். அதுக்கு திரும்ப சொன்னாராம், நீங்க விட்டாலும் நாங்க உங்களை விட மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, அது சங்கத்துவத்தை சனாதனத்தை வீழ்த்தும் மிகப்பெரிய பொறுப்பு. அதில் இந்த உள்ளாட்சி தேர்தல் பதவி, ஒரு ஒன்றிய கவுன்சிலர், ஒரு வார்டு கவுன்சிலர் எல்லாம் பிரச்சனை ஆகிவிடக் கூடாது என்று நான் சொன்னேன். அப்போ அந்த புரிதல் இருக்குல்ல, பதவிதான் வேணும்னா அன்னைக்கு கார்ல இருந்து நடுவில் இறங்காமலே இருக்கலாம். அப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்றைக்கு திமுகவோடு அவர் சமரசம் செய்து கொள்கிறார், இடத்தை குறைச்சுக்கிறாரு, பரவாயில்லன்னு திடீர் திடீர்னு அவர் மேல பாசம் வருகிறவர்களுக்கு சொல்கிறேன், அந்த ஈரவெங்காயம்லாம் அவருக்கு தெரியும். நீங்க அவருக்கு அரசியல் கத்துக் கொடுக்காதீங்க, அவருக்கு தெரியும் எத்தனை சீட்ல நிக்கணும், யாரை எந்த என்ன சின்னத்துல நிக்க வைக்கணும், அதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வேகமாக பரவி வருகிறது சனாதனம். இன்னைக்கு வந்த செய்தி, நாம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் வந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி, சுதந்திர தின கொடியை ஏற்றிவிட்டு இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் மோடி உரையாற்றுகிறார். நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், பெண்களை நம்ம பாதுகாப்போம், இதெல்லாம் பேசிவிட்டு அடுத்த நாள் 24 மணி நேரத்திற்குள் குஜராத் கலவரத்தின் பொழுது பில்கிஸ் என்ற ஒரு பெண்மணி, 5 மாத கர்ப்பிணி அவள், அந்த பெண் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறாள். அவரோடு சேர்த்து அவர்களுடைய உறவினர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த கொலை வழக்கில் 11 பேர் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டார்கள். அந்த 11 பேரையும் இன்றைக்கு குஜராத் அரசு விடுதலை செய்துவிட்டது. தோழர்களே, எவ்வளவு கொடுமை பாருங்க. இதே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 7 விடுதலைக்காக கொண்டுவரப்பட்ட முயற்சிகளுக்கு இன்று வரை ஆளுநர் பதிலளிக்க மறுக்கிறார். ஆனா குஜராத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? அப்போ நாம எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த சிக்கல்களை எல்லாம் புரிந்துதான் அவர் மீண்டும் 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 சனாதனத்தையும் சங்கத்துவத்தையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். வலதுசாரி தமிழ் தேசியம் என்ற ஒரு வார்த்தையை, தமிழ் சங்கத்துவங்கிற வார்த்தையை புதுசாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். வலதுசாரி தமிழ் தேசியம் அப்படிங்கிற வார்த்தையும் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு இங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்தார் நினைக்கிறேன். வலதுசாரி தமிழ் தேசியம்,